Hello friends, ellarkum vanakkam. Welcome back to Pottu Plates Kitchen. Na unga Christy. Friends, iniki nammoda channel la Deepavali special recipe ya carrot alva eppadi pandrathu abingiradha paakaporum. பெரும்பாலும் கல்யாண வீடுகளையும் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ்லையும் பரிமாறப்படுற இந்த கேரட் அல்வா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட் ஐட்டம். இதை அதே சுவையில் நம்ம வீட்டிலையே ரொம்ப சிம்பிளாக ப்ரெஷர் குக்கரில் அதுவும் சீக்கிரமாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேரட் அல்வா பண்ணுறதுக்கு ஒரு அரை கிலோ அளவுக்கு கேரட் எடுத்துகிட்டு அதை நல்லா கழுவிட்டு அது மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவிடுங்க. சீவிட்டு கேரட்டை இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக துருவி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் காமிக்கிற இந்த அளவு வந்து ஒரு நாலு பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு வந்து ஒரு நேரத்துக்கு சர்வ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த கேரட்டை வந்து நம்ம நெய்யில் வந்து கொஞ்சம் நல்லா வதக்கணும். அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக நெய் போட்டுக்கோங்க. நான் வந்து மொத்தத்தில் ஒரு கால் கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். அதில் பாதியை மட்டும் இப்போ போட்டிருக்கேன், மீதியை வந்து அப்புறமா சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட்டை வந்து அதில் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க. ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்குனிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கேரட் வந்து நெய்யோடு சேர்ந்து வதங்குறப்போ ஒரு நல்ல வாசனை வரும். அதே சமயம் இந்த கேரட்டோட நல்ல டார்க்கான ஆரஞ்சு கலர் வந்து கொஞ்சம் வெளிர்ன கலருக்கு மாறும். அதே மாதிரி கேரட்டும் கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து இது கூட பால் சேர்த்துக்கோங்க. பால் வந்து 250 ml எடுத்திருக்கேன். இந்த பாலை வந்து அப்படியே இதில் ஊற்றிடலாம். நல்லா ஃபுல் க்ரீம் பால் எடுத்துக்கோங்க. பாலை ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு தடவை இது நல்லா கலந்ததுக்கப்புறமா குக்கரை மூடி போட்டு மூடி விசில் போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கோங்க. இந்த பாலில் கேரட்டெல்லாம் நல்லா வேகணும். அதனால ஒரு ரெண்டு விசில் விட்டிங்கன்னா கேரட்டெல்லாம் சூப்பராக வெந்துடும். இப்போ ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக அடங்கிருச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேரட்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ நீங்கள் கேரட் எடுத்து நீங்கள் நசுக்கி பார்க்குறப்ப அது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பால் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது. இந்த பால் எல்லாம் நல்லா வத்தணும். நல்லா வத்தினதுக்கப்புறமா தான் நம்ம இது கூட சர்க்கரை சேர்க்கணும். அதனால் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிண்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பால் எல்லாம் நல்லா வற்றி உங்களுக்கு வந்து நல்லா கெட்டியாகி வந்துடும். இப்போ இது கூட நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 150 g அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை போட்டுட்டு கலக்கும் போது பார்த்திங்கன்னா சர்க்கரை உருகி திரும்பவும் உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் லூஸ் ஆகி வரும். ஒரு 5 நிமிஷம் நல்லா நீங்கள் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா திரும்பவும் இது வந்து திக்காகி வந்துடும். நான் இன்றைக்கி இதோட கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்க போகிறேன். அதனால் 150 g அளவுக்கு சர்க்கரை போட்டிருக்கேன். நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்கலை அப்படின்னா 250 g அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. இப்போ இது கூட வந்து வாசனைக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஏலக்காய் ஒரு 6 ஏலக்காவை சும்மா தட்டி வச்சுருக்கேன், அதை வந்து போட்டுடலாம். நீங்கள் ஏலக்காய் தூள் வச்சுருந்தீங்கன்னா அது கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ திரும்பவும் நல்லா கெட்டியாயிருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட வந்து நம்ம மீதி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த நெய்யை வந்து ஊற்றிக்கலாம். நெய்யை ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெய் வந்து கால் கப் தான் ஊற்றணும் அப்படின்னு இல்லை, உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் கூட ஊற்றிக்கோங்க. நெய் வந்து அதிகமாக ஊற்றும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இது கூட நம்ம ஒரு கால் கப் அளவுக்கு கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கலாம். கண்டன்ஸ் மில்க் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் பால்கோவா கூட சேர்த்துக்கலாம். அதுவும் இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது வந்து கேரட் அல்வாக்கு நல்ல ஒரு க்ரீமியான டெக்ஸ்சர் கொடுக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்மளோட சேனலில் இதே மாதிரி நிறைய அல்வா ரெசிபிஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அசோகா அல்வா, கோதுமை பால் அல்வா, பாதாம் அல்வா, இதுக்கான லிங்க் எல்லாம் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி தீபாவளி ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்க்கு தனி பிளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த நெய் வந்து அப்படியே கொஞ்சம் கசிஞ்சு வர ஆரம்பிக்குது. நீங்கள் இந்த அல்வா மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே வந்து ஷைனிங்காக ஒரு கிளாஸியான லுக் தெரியும். இதுதான் வந்து கரெக்டான பக்குவம். இப்போ வந்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக ஒரு கடாயில் ஒரே 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அதில் வந்து கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வறுத்துட்டு அதை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. முந்திரி, பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்துக்கோங்க.
அவ்வளோதான் நம்மளோட கேரட் அல்வா ரொம்ப சிம்பிளாக ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளேயே சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இதை வந்து நீங்கள் ஒரு 2-3 நாள் வரக்கூட வச்சு சாப்பிட்லாம், எதுவுமே ஆகாது. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இந்த கேரட் அல்வாவை உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.